கௌதாகியும் முயலும் இது ஒரு அழகான கதை இந்த கதையில கௌதாகியும் முயலும் என்ன பண்ணுச்சு அப்படின்னு பத்தி பார்க்கலாம் கௌதாகி ஒன்று பெரிய புதவி பல காலமாக வாழ்ந்து வந்தது ஒரு நாள் எகை தேட வெகு தொலைவு பகிர்ந்து சென்றது நெல் வயல் ஒன்றை கண்டது வயலில் நெற்கதிர்கள் விளைந்திருந்தன கௌதாகி நெல்மலிகளை வயிறு நிறைய தின்றது அங்கேயே அது தங்கிவிட்டது நெடுநாளாகியும் கௌதாகி புதருக்கு திரும்பவில்லை எனவே கௌதாகியின் புதரில் முயல் ஒன்று வாழ தொடங்கியது அகுவடை காலம் முடிந்ததும் கௌதாகி தன் எப்பிடத்துக்குத் திரும்பியது அங்கு முயல் எகுப்பதனை பார்த்து சினம் கொண்டது முயலிடம் இஃது என்னிடம் இடம் நீ வெளியே போ என்று கூறியது நான் இந்த இடத்தில் நெடுநாளாக இருக்கிறேன் இந்த இடம் எனக்கே உரியது என்றது முயல் புத யாருக்கு உரியது என்பதை முடிவு செய்ய இரண்டும் நடுவகை தேடி சென்றன அவை வயதான பூனை ஒன்றினை கண்டன அப்பூனை பசியினால் கலைத்து கண்மூடி உட்கார்ந்து இருந்தது இவகிடம் கேட்போம் நமக்கு நீதி கிடைக்கும் என்று கௌதாகியும் முயலும் பேசிக்கொண்டன இகுவரும் பேசிக்கொண்டதனை பூனை கேட்டது தேடாமலேயே உணவு கிடைத்துவிட்டது என்று மகிழ்ந்தது கண்களை மூடி மந்திரம் கூறுவது போல முணுமுணுத்தது இதனை பார்த்த கௌதாகிக்கும் முயலுக்கும் பூனையிடம் நம்பிக்கை ஏற்பட்டது இகண்டும் பூனையில் அருகே சென்று வணக்கம் கூறின கண் பூனை நீங்கள் யார் உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்டது இகண்டும் நடந்ததனை கூறி நீதி கேட்டன வஞ்சக எண்ணம் கொண்ட பூனை எனக்கு வயதாகிவிட்டது காது சரியாக கேட்கவில்லை சற்று அருகில் வந்து பேசுங்கள் என்று கூறியது கௌதாகிய முயலும் பூனையில் அருகில் சென்றன பூனை இரண்டையும் பிடிக்க முயன்றது ஆபத்தை உணர்ந்த முயல் அதனிடமிருந்து தப்பி விரைவாக ஓடியது கௌதாகியும் சட்டென பறந்து தப்பித்தது நல்ல வேலை தப்பி பிழைத்தோம் இனி சண்டை இல்லாமல் ஒன்றுபட்டு இகுப்போம் என்று அவை இரண்டும் முடிவெடுத்தன